பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் ஓல் ஆஹிபத்து முத்தகீன் ஒசலாத் ஒசலாம் அலாஷ்ரஃபில் முர்சலீன் சீத்னா முஹம்மதின் ஒ அலிஹி ஒசிஹி அஜ்மாயின் அம்மாபா அருமையான பிள்ளைகளை இன்றைக்கு நாம் புனித புர்தா ஷெரீஃபிலிருந்து ஒன்பதாவது பாடத்தை நம்ம நடத்திருக்கிறோம் இந்த ஒன்பதாவது பாடத்தில் பதினாறாவது பைத்தும் பதினேழாவது பைத்தும் இடம்பெறும் இந்த பைத்துகளுக்கு முன்பாக ஆரம்பத்தில் நம்ம சொல்லிட்டு வந்தோம் இந்த ஷெய்பு என்று சொல்லக்கூடிய நரை மரது என்று சொல்லக்கூடிய நோய் இவைகள்லாம் வந்து அடையாளமாக இருந்தும் கூட தன்னை திருத்திக்கிடையில் لم تتعيد النفس بوعد الشيبي அந்த நரையினுடைய வாழ்த கொண்டு அந்த நப்சு என்ன செய்யல உபதேசம் பெறல அப்படிங்கிறத நம்ம முன்னால் சொல்லி வந்தோம் நஃப்ஸினுடைய வகைகள் ஏழு வகைகளில் நாலு வகைகளையும் நம்ம சொல்லி இருக்கிறோம் ஷால்லாம் அடுத்த பாடத்தில் மீதி மூன்று வகையை நம்ம சொல்லுவோம் இப்போ இது எதுவுமே இந்த நரையோ நோயோ அல்லது கண்ணீர் சாட்சிகளாக கண்ணீர்லாம் வந்தது அவைகளை கொண்டெல்லாம் இந்த நப்சு உபதேசம் பெறவில்லை என்று வரும்பொழுது நம்முடைய காதல் நாயகர் கவி நாயகர் ஒரு ஏக்க பெருமூச்சை தொடுக்கிறார் இந்த கவிதையின் மூலமாக அவர் என்ன சொல்கிறார் என்றார் மல்லி எனக்கு யார் இருக்கிறாங்க மின் ரவாயத்தி ஹா அந்த ஹா வந்து நப்ச பார்த்து நப்சுல் அம்மாராவா நப்சியல் அம்மாரதி பி சூ தீயதை கொண்டு ஏவக்கூடிய எனது நப்சு எனது நப்சினுடைய வழி தவறில் நின்றும் உண்டான கீழ்படியாமை கட்டுப்படாமை இவைகளை ரத்து செய்வது யார் அதை திருப்புறது யாரு எனக்கு அப்படி யாராவது இருக்கிறாங்களா கமா யுரத்து ஜிமாஹுல் ஹைலி பில்லு ஜுமி ஜிமாஹுல் ஹைல் ஹைல் என்றால் குதிரை அது இஸ்மு ஜம்மு இதனுடைய வகதான் வந்து ஃபரஸ் அப்போ குதிரை இனம் அது இந்த இஸ்மு ஜம்முட என்னங்கிறத நீங்க நகு சம்பந்தப்பட்ட உஸ்தாத் மார்கிட்ட கேட்டு விளங்கி கிடணும் கமா யுரத்து ஜிமாஹுல் ஹைலி பில் லுஜுமி என்று சொன்னால் லிஜாம் என்பதனுடைய ஜமு பன்மை கடிவாளம் என்று சொன்னால் கீழ்படியாமை இப்போ கமா யுரத்து ஜிமாஹுல் ஹைலி குதிரையினுடைய கீழ்படியாமையை பில் லுஜுமி கடிவாளங்களை கொண்டு திருப்புவது போல கமாயுரத்து திருப்புவது போல அப்போ குதிரை வந்து ஒரு பக்கமா போகுது அதை நம்ம வலது பக்கமாக திருப்பணும்னு சொன்னா அந்த கடிவாளத்துல லகான் கையில் இருக்கும் அதை வலது பக்கத்துல இழுத்தஞ்சோன்னா அது குதிரை வலது பக்கமாக திரும்பும் இடது பக்கமாக இழுத்தா இடது பக்கமா திரும்பும் சும்மா விட்டுட்டா நேராக போய்கிட்டே இருக்கும் பிடிச்சி இழுத்துட்டா பிரேக் ஆயிடும் அது நின்றும் அப்ப அந்த கடிவாளம் என்பது எப்படி குதிரையை கட்டுப்படுத்துகிறதோ கீழ்ப்படிய வைக்கிறதோ அது போன்று என்னுடைய நப்ஸ் மின் ஹவாயத்திஹா அந்த நஃப்ஸினுடைய வழிகேட்டில் நின்று உண்டான இந்த கீழ்படியாமை கட்டுப்படாமை இதை ரத்து செய்வது எனக்கு யார் இருக்கிறார் அப்படின்னு ஒரு ஏக்க மூச்சு என்னுடைய நப்சு கேட்க இல்லையே என்னுடைய நப்சு எனக்கு அடங்க இல்லையே எனக்கு ஒரு ஆள் வேணுமே எனக்கு சரியாக வழி நடத்தக்கூடிய என்னை கட்டுப்படுத்தக்கூடிய நேர்வழியில் வழியில் செலுத்தக்கூடிய ஒரு நபர் வேண்டுமே என்று ஏக்க மூச்சு பெருமூச்சு விடுகிறார் இரண்டாவது இந்த லிஜாம் என்று சொன்னமில்லையா இது வந்து அரபு இது அரபு வார்த்தை இல்ல பார்சி வார்த்தை ஃபார்சி வார்த்தையிலிருந்து ஒரு ஒரு வார்த்தை அரபில் எடுத்தாலோ அல்லது பிற மொழியிலிருந்து ஒரு மொ ஒரு வார்த்தையை அரபு மொழியில் கொண்டு வந்தாலும் அதுக்கு மொ அரபுன்னு பெயர் அரபாக்கப்பட்டது அது அசல் அரபி அல்ல இப்போ எத்தனையோ பெயர்கள் என்ன செஞ்சிருக்குது அரபில் வந்திருக்குது வக்கீல் நம்ம தமிழில் சொல்கிறோம் அது தமிழ் வார்த்தையாக தமிழாக்கப்பட்டது அரபு வார்த்தை தான் அது வக்கீலுங்கிறது கோர்ட்டில் முன்சிஃப் இருப்பார் அது முன்சிஃபுங்கிறது அர முன்சிஃபுங்கிறது அரபு வார்த்தை தான் அது அது தமிழ் கோர்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய வார்த்தைகள் வந்து அரபு வார்த்தைகள் இன்றைக்கும் அது தமிழாக பயன்படுத்தப்படுகிறது தமிழாக மாறிடுச்சு அதை மாதிரி எத்தனையோ ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு பல வார்த்தைகள் போகும் அந்த மாதிரி அரபான வார்த்தை தான் லிஜாம் லுஜும் என்பது இதில் இந்த பைத்தில் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க ஓ ஃபீ ஹாதல் பைத்தி இஷாரத்துன் இலா அன்ன சுலூக்க லா யு திம்மு இல்லா பி ஷேஹின் ஆரிஃபின் ஒரு சுலூக்கு என்ற இறைவனை அடையக்கூடிய பாதை இந்த இறைவனை அடையக்கூடிய பாதை பூரணமாகாது அது யாரை கொண்டே தவிர இல்லா பி ஷேஹின் ஆரிஃபின் ஒரு ஆரிஃபான ஷேஹை கொண்டே தவிர அப்போ ஒரு ஆளை வழி நடத்தணும்னு சொன்னா யாரு தேவை ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவர் தேவை ஒரு நபர் தேவை அந்த நபரை நீங்க எப்படி பேர் வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல ஷேக்னு வச்சுட்டாலும் சரி முர்ஷிதுன்னு வச்சிட்டாலும் சரி வழின்னு வச்சுட்டாலும் சரி என்னுடைய பொறுப்பாளர் வக்கீல் வச்சுட்டாலும் சரி இப்போ நம்முடைய முர்தா ஷெரீஃபினுடைய விரிவுலையாளர் இமாம் பாஜூரி ரஹமத்துல்லா இலையா அவங்க இதை குறிப்பிடுறாங்க இல்லா பிஷேக் ஆரிஃபின் ஒரு ஆரிஃபான செய்கை கொண்டே தவிர சுலுக்கு தமாமாகாது பூரணமாகாது அப்ப அல்லாவை அடையணும்னு சொன்னா அதற்கு ஒரு ஷேக் ஆரிஃப் தேவை ஷேக் என்று சொன்ன கொண்டா அதுல பல வகையான ஷேக்குகள் இருக்கிறாங்க ஹக்கான செய்களும் ரப்பானியத்தான செய்களும் இருக்கிறாங்க ஷைத்தானியத்தான செய்களும் இருக்கிறாங்க இப்ப துனியாவிலேயே மோகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க போலி செய்களும் இருக்கிறாங்க இதுல நம்ம கவனமாக இருக்கணும் ஒரு சரியான ஷேகை நாம் தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா அண்ணன் நப்ச ருப்பமா தஸ்தஹசீனு அம்ரன் ஃபயக்கூனுல் ஃபயக்கூனு இழல் ஹலாக்கி ஃபயக்கூனுல் ஹலாக்கு ஃபீஹி சில பொழுது நப்சு வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு விஷயத்தை அழகாக காட்டும் நமக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு நல்லா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஆனால் அதில் அழிவு இருக்கும் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றனே நம்முடைய தோழி அல்லது ஒரு தோழன் வந்து நம்ம கிட்ட இன்னொருத்தரை பத்தி இன்னொரு தோழியை பத்தி நம்ம சொல்ற அப்ப அந்த நம்முடைய தோழி இன்னொரு தோழியை பத்தி எங்கிட்ட நம்ம கிட்ட சொல்றா என்ன சொல்றா அப்படின்னா உன்னை பத்தி அவ இப்படி இப்படி எல்லாம் பேசுனா இப்படி எல்லாம் சொல்றா இந்த மாதிரிலாம் சொல்றா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தோழியின் மீது நமக்கு வெறுப்பு ஏற்படும் ஏற்படுமா இல்லையா அப்ப இவன் நமக்கு தப்பான ஒரு வழியை காட்டுறான்னு அர்த்தம் அவன் நம்ம பத்தி தப்பா சொல்லியிருந்தாலும் அவள்கிட்ட அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ மேல ஒரு நல்ல நம்பிக்கை வர்ற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தா இவன் வந்து நல்ல ஒரு வழிகாட்டி இப்போ யாரு இப்ப ஷெய்தான் அவ ஷெய்தானுடைய பொறுப்புல அவ இருக்கிறான் ஷெய்தான் அவளை தூண்டி விடுறான் ஆனா நமக்கு பாக்குறது எப்படி இருக்கும் அவன் நமக்கு நல்லது சொல்ற மாதிரி நாம நம்முடைய நப்சை எடுத்துக்கிடும்

அருமையான பிள்ளைகளே அப்ப நர்ஸ்ஸு வந்து என்ன செய்யணும் சில விஷயங்களை அழகாக நம்ம காட்டும் ஆனால் அதில் என்ன இருக்கும் அழிவும் நம்முடைய பின்னடைவும் தோல்வியும் தான் அதில் இருக்கும் இப்போ ஷேஹெனு சிவா ஒரு ஷெய்ஹ் இருந்தால் ஃபஸ்ட் ஷெய்ஹுல் ஆரிஃபு ஆரிஃபான் அந்த ஷெய்ஹை யார மாதிரி கத்த பீபில் மாஹிரி நல்ல மாஹிரான ஒரு டாக்டர் மாதிரி டேலண்ட் டாக்டர் இம் இந்த மாதிரி விஷயத்துக்கு இப்படித்தான் மருத்துவம் செய்யணும் அப்படின்ட்டு நல்ல டாக்டர் சொல்வார் அதே மாதிரி நஃ்சருடைய நோய்களுக்கு மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு மருத்துவராக தேர்ந்த மருத்துவராக யார் இருக்கணும் ஆரிஃபான ஒரு ஷேக் இருக்கணும் அப்படி ஒரு ஆரிஃபான ஷேகை நாம் பெற்று அவருடைய அவர் காட்டக்கூடிய வழிகாட்டுதலில் நாம் இருப்போமே ஆனால் நிச்சயமாக நம்முடைய துணியா ஆக்கிரத்துடைய வாழ்வை பிரகாசமாயிடும் இப்ப அந்த ஏக்கம் தான் யாருக்கு இருக்குது மல்லி எனக்கு யார் இருக்கிறா அப்படின்னு நம்முடைய கவி நாயகர் இமாம் எனக்கு யார் இருக்கிறா மல்லி எனக்கு யார் இருக்கிறாங்க அழிச்சாட்டியத்திலிருந்து கீழ்ப்படியாமையிலிருந்து அதை திருப்புறதுக்கு என்னை வெளிப்படுத்துவதற்கு எனக்கு யார் இருக்கிறாங்க அப்படின்னு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் நம்முடைய குருநாதர் ஓதலாதம் சீனா மஹின் அப்துல் காதர் ஜெயிலானி ரதி அல்லா லஹு சொல்லுவாங்க யாருக்கு ஒரு ஷேக் இல்லையோ அவருக்கு நான் ஷேக்காக இருப்பேன் இந்த மாதிரி ரெண்டு ஒன்று வருது அது நேரு முரணாக இருக்கும் அது ரெண்டுக்கும் விளக்கத்தை நம்ம மல்லாளவு ஷேக் ஒருவர் ஷேக் தேடுறார் ஒரு சரியான சரியான வழிகாட்டியை முருஷிதை அவர் தேடி தேடி பார்க்கிறார் அவருக்கு அமையில்லை அந்த மாதிரி இருக்கும்போது நான் அவருக்கு ஷேகாக இருப்பேன் சொல்கிறான் மல்லா லகு ஷேகுன் ஒருத்தருக்கு ஷேக் இல்லை ஃபர்ஸ்ட் ஷெய்தானு லகு ஷேகுன் ஷேதான் அவருக்கு ஷே ஷேகா இருப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஷேகை வேணாங்கிறான் எனக்கு வழிகாட்டியே தேவையில்லை நானே குரானை பார்த்துக்கிடுவேன் நானே அதீதை பார்த்துக்கிடுவேன் நானே எல்லாம் செஞ்சுக்கிடுவேன் எனக்கு தமிழில் எல்லாமே வந்துட்டு நானே பார்த்துக்கணும்னு சொன்னால் அவனுக்கு வழிகாட்டுறான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு சரியான ஒரு வழிகாட்டி முருஷிதை நாம் தேர்ந்தெடுத்துக்கொள்வது அவசியம் இதுக்கு சூஃபியாக்கள் ஒரு சரியான சேகம் அமைவதற்கு ஒன் ஒரு சுலோகத்தை நமக்கு சொல்லி தருவாங்க அல்லாஹுமா அர்ஷிதினி ரஜுலன் அத்தபி அஹு அல்லாஹுமா அல்லாஹுவே அர்ஷிதினி எனக்கு வழிகாட்டு ரஜுலன் ஒரு மனிதரை எனக்கு அறிமுகப்படுத்தி தான் அத்தபி அஹு நான் அவரை பின்பற்றுவேன் நான் யாரை பின்பற்றுவேனோ நான் யாரை பின்பற்ற வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதரை எனக்கு நீ காண்பிப்பாயாக அப்படின்னு துவா இது அல்லாஹ் அர்ஷிதினி ரஜுலன் அத்தபியோஹு அப்படிங்கிற துவாவை ஓதி வந்தால் அல்லாஹ் தலா அவருக்கு ஒரு சரியான ஒரு ஷேக்கை ஏற்படுத்தி கொடுப்பான் என்று சூஃபியாக்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க இப்போ ஷேஹ அவசியங்கிறத குரானே சொல்லும் நமக்கு மையஹ் தில்லாஹு ஃபஹுவல் முகுத்தத் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி வழி காட்டினானோ அவர்தான் நேர்வழி பெற்றவர் அப்போ வழிகாட்டுறதுங்கிறது அலி அல்லாஹ் தான் ஒருவரின் மூலமாக நபிமார்களின் மூலமாக அவுளியாக்களின் மூலமாக சாலிகன்கள் மூலமாக வழிகாட்டுவான் ஒமை யுதலில் அல்லாஹ் யாரை வழிதவர செய்தானோ அல்லா ஒத்தனை வழிதவரை செய்யணும் நாடிட்டான் வலியம் முர்ஷிதா அவர் என்ன செய்ய மாட்டார் ஒரு முர்ஷிதை ஒரு சரியான வழிகாட்டியை வலியம் முர்ஷிதா நேர் வழிகாட்டக்கூடிய நண்பரை ஒரு ஷேகை அவர் பெற்றுக்கொள்ள மாட்டார் எல்லாம் ஒருத்தனை வழிகாட்டு வழிகாட்டுல போகணும் ஆடிட்டா அவருக்கு ஒரு ஷேக கிடைக்காது அப்படின்னு இப்ப இதுலேருந்து என்ன தெரியுது ஒரு வழிகாட்டுதலுக்கு ஒரு ஷேக் அவசியம் ஒரு முருஷிது அவசியம் அப்படின்னு நமக்கு வழங்கா சொல்றான் எனவே அருமையான பிள்ளைகளை இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் இருந்து ஒரு சரியான வழிகாட்டியை நாம் தேர்வு செய்து அந்த வழிகாட்டியினுடைய வழியிலே போதனையில் வழிகாட்டுதலில் நாம் நடந்து வந்தால் துனியாவும் ஆகிறது நமக்கு சொர்க்கம் தான் எல்லோருக்கும் தருவானாக அப்ப அந்த அடிப்படையில் தான் நம்முடைய கவி நாயகர் காதல் நாயகர் இமாம் பூசிரி ரஹமத்துல்லாஹி அலைகி அவங்க சொல்றாங்க மல்லி எனக்கு யார் ஜிமாஹின் இந்த கீழ்படியாமையை திருப்புவதற்கு இந்த கீழ்படியாமை எதில் உள்ளது மின் ஹவாய திஹா என்னுடைய நப்ச அம்மாராவுடைய வழிகேட்டில் நின்றும் உள்ளது கமா யுரத்து ஜிமாஹுல் ஹைலி குதிரையினுடைய அந்த கீழ்படியாமையை கட்டுப்படாமையை திருப்பப்படுவது போண்டு பில் லுஜுமி எதை கொண்டு கடிவாளங்களை கொண்டு திருப்பப்படுவது போண்டு அது கட்டுமா அவளுக்கு ஓடிக்கிட்டே இருந்தால் பிடிச்சி இழுத்தா நின்றுமா இல்லையா நம்ம சொல்கிற மாதிரி அந்த கை கடிவாளம் மாத்திரம் கையில் இருந்தது நம்ம சொல்கிற மாதிரி குதிரை கேட்கும் அப்போ அதே மாதிரி ஒரு ஷேஹு இருந்தாங்க நம்முடைய நப்ஸ் அவங்க கட்டுப்படுத்தி வச்சுருவாங்க ஷேக் ஆரிஃபாக இருக்கணும் அப்போ அவங்க இடத்துல நாம் சரியான முறையில் நம்ம ஒப்பு அடைச்சிடணும் அந்த சரியான ஷேக அவங்க சில விஷயங்கள் சொல்றது நமக்கு ஒரு வித்தியாசமா தெரியும் ஆனா அப்படிலாம் இருக்க கூட ஷேக் சரியான ஷேக்காக நாம தேர்ந்தெடுத்துட்டோமா அல்லா நமக்கு தேர்வு செய்து தந்தானா அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டு அப்படியே நடந்துகிட்டு போகணும் அதுக்கு சில அறிஞர்கள் நமக்கு சொல்லுவாங்க சூஃபியாக்கள் ஒரு ஷேக் இடத்துல முறியது எப்படி இருக்கணும் அப்படின்னா ரசால் ஜனாசாவை குளிப்பாட்டுறாரா இல்லையா அந்த ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடியவரிடத்தில் ஒரு மையத்து ஜனாசா எப்படி இருக்குதோ அதை மாதிரி அப்படி திருப்பினா அவர் குளிப்பாட்டு அப்படி திருப்பார் அது இப்படி திருப்பார் எலப்பை உட்கார வைப்பாரு படுக்க வைப்பார் படுக்கும் ஆடையை அது தடுக்காது நான் அப்படி படுக்க மாட்டேன் இப்படி படுக்க மாட்டேன் நிம்மதி உட்கார மாட்டேன் திரும்ப மாட்டேன் அப்படின்னு அது சொல்லுவான் ஒன்றும் சொல்லாது அவர் எந்த பக்கம் திருப்புறாரோ அந்த பக்கம் திருப்புற மாதிரி என்ன செய்யும் ஒரு ஷேக் இடத்துல ஒரு முறீது இருக்கணும் அந்த மாதிரி ஆனால் சரியான ஷேகாக இருக்கணும் அல்லாஹை விளங்கிய ஒரு முத்தகையானவராக அவர் இருந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் எனவே அப்படி ஒரு நபரை அல்லாஹ் நமக்கு தந்ததற்கு பிறகு அவரிடத்தில் நம்மை ஒப்படைத்து விட்டால் நம்முடைய கல்வை சீர்படுத்தக்கூடியவங்க இருப்பாங்க சக்கா யார் தன்னுடைய நப்சை சீர்படுத்தினாரோ தூய்மைப்படுத்தினாரோ அவர்தான் வெற்றி பெற்றவர் அப்ப அந்த தஸ்கியத் அந்த ஷேக் வந்து நம்மளை என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க தசுக்கி இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நாம் வழி வரும்பொழுதெல்லாம் பொழுதெல்லாம் இந்த கடிவாளத்தை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இழுத்துருவாங்க லக்கான பிடிச்சி இழுத்துருவாங்க ஏய் அப்படின்ட்டு எனவே நாம் ஒரு சரியான ஒரு வழிகாட்டியை ஒரு முர்ஷிதை நாம் தேர்வு செய்து கொள்ள வேண்டும் அல்லா அதற்கு தௌஃபிக் செய்யட்டும் ஹைர் இப்போது அந்த பாடலுக்கு நாம் வருவோம் மல்லி எனக்கு யார் இருக்கிறா பிரத்தி ஜிமாஹின் மின்கவாயத்திஹா என்னுடைய நப்ஸ் அம்மாராவினுடைய வழிகேட்டிலிருந்து உண்டான இந்த கீழ்படியாமையை கட்டுப்படாமையை திருப்புவதற்கு எனக்கு யார் இருக்கிறா என்ன என்னுடைய நப்சை திருப்புறதுக்கு யாரா இருக்கிறாங்களா கமாயுரத்து ஜிமாகுல் ஹைல் பில்லுஜும் கடிவாளத்தை கொண்டு குதிரையினுடைய கீழ்படியாமையை திருப்பப்படுவது போன்று என்று இந்த இடத்திலே அவர் சொல்லி காட்டுகிறார் இப்போது நாம் அந்த பைத்தை படிப்போம் من لي برد جماح من غوايتها كما يرد جماح الخيل باللجوم مولاي صل وسلم دائما ابدا அடுத்த பைத்தில் பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க இதில் ஒரு அற்புதமான ஓமானத்தை கொண்டு வர்றாங்க அல்லாஹு தாலா அவனுடைய குரான் ஷெரீஃபில் கண்மணி நாயகம் சல்லுல்லா அலிசல்லாம் ஹதீதுகளில நிறைய ஓமானங்களை சொல்லுவாங்க உதாரணங்கள் ஓமானங்களை சொல்லி ஒரு விஷயத்தை விளங்க வைக்கிறது ரொம்ப லேஸ் உதாரணமாக அப்படி நம்ம சொல்லுவோமா இல்லையா உதாரணமாக இப்படி அப்படின்னா நம்ம அந்த பாடத்தை நம்ம விளங்கிக்கிடுவோம் உதாரணங்கள் மிசால் சொல்லி விளங்க வைக்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தட் இது அல்லா தன்னு குரானில் பல இடங்களை மசல் உள்ளதீன அப்படின்னு நினைச்சி நான் சொல்றான் அதை மாதிரி கண்மணி செல்லநாளி செல்லமும் அந்த அல்லாஹினுடைய அந்த சுன்னத்தை பேணி அவங்களும் சொல்றாங்க அதை இவங்களும் பேணி என்ன செய்கிறாங்க ஒரு உதாரணம் சொல்லி நம்ம எச்சரிக்கிறாங்க இதில் ஒரு எச்சரிக்கையும் அவங்க நமக்கு தர்றாங்க அவங்க தன்னை தான் என்ன செய்கிறாங்க எச்சரிக்கிறாங்க அது நமக்கு சேர்த்து தான் அவங்க பணிவினுடைய வெளிப்பாடு இமாம் அவர்களுடைய பணிவின் வெளிப்பாடு அவங்க தன்னை எச்சரிக்கிறாங்க என்னுடைய அரசு இப்படி இருக்குதுங்களா அது பணிவுடைய வெளிப்பாடு அது தக்குவாவினுடைய வெளிப்பாடு இஷ்குனுடைய வெளிப்பாடு இங்கே இவங்க என்ன சொல்கிறாங்க ஃபலா தரும் நீ தேடாதே நாடாதே பில் மகாசி பாவங்களை கொண்டுசியக்கு ஜம்முசி ஹா அந்த நஃப்சினுடைய இச்சைகளை உடைப்பதை பாவங்களை கொண்டு நீ நாடாதே நான் விளக்கம் சொல்றேன் இதை முதல்ல பொருள் வாசிக்கிறேன் இன்ன தாம நிச்சயமாக உணவாகிறது வலுப்படுத்தும் திண்டுக்கிட்டே இருப்பான் அவனுடைய இச்சையை அது வலுப்படுத்தும் இப்ப இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா சிலபொழுது தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு பழக பழக பாலும் புளிக்கும் இது எதுக்கு உதாரணமா சொல்றதுன்னா ஒரு உணவை நம்ம சாப்பிட்டோம் நல்லா இருக்கே அதே உணவை ரெண்டாவது நாள் சாப்பிட்டோம் முதல் நாள் ரொம்ப நல்லா இருக்கேன் மோம் ரெண்டாவது நாள் நல்லா இருக்கேன் மம் அதே உணவு மூணாவது நாள் தரப்பட்டால் அந்த உணவு தானோ பரவாயில்ல நாலாவது நாள் அஞ்சாது நாள் வரும்போது என்ன தொடர்ந்து ஒரே உணவாக இருக்குது புளிச்சுடுமா இல்லையா புளிக்குன்னா உணவு பிளிக்கலை நமக்கு புளிச்சு போச்சு இதை போட்டு ஒரே இந்த உணவு தானா வேற உணவு இல்லையா பனு இஸ்ராயில் கேட்டார்கள் இல்லையா

ஒரு பாவத்தை ஒரு மனுஷன் செய்கிறான் அதில் இன்பம் காண்றான் சரி இந்த பாவத்தை திரும்ப திரும்ப செய்ய அந்த நர்ஸுக்கு அது புளிச்சு போயிடும் இது வேணாம் அப்படின்னு அதை விட்டுரும் அப்படின்ட்டு நீ இந்த விஷயத்தில் நினைக்காதேங்கிறாங்க ஒரு அழகான ஓமானம் இல்லையா அது ஏன்னா இன்ன தாம உண்மையிலே உணவாகிறது யு கவ்வி அது வலுப்படுத்தும் ஷகுவத்த நஹிமி சாப்பாட்டு ராமனா இருந்து அவன் என்னத்தை கொடுத்தாலும் திண்டுட்டு தான் கிடப்பான் அது அவனுடைய இச்சையை வலுப்படுத்திடும் மேலும் மேலும் திங்க தான் ஆசை உண்டாகும் அவனுக்கு அது என்ன செய்யாது மற்றவங்களா இருந்தா அப்படி போயிடுவாங்க ஆனா இந்த மாதிரி நீ என்ன செய்யக்கூடாது இந்த பா பா பழக பழக பாலும் பிடிக்கும் தினமும் பார்த்தா இந்த சாப்பாடு தானா சரி இது போர் அடிக்குது அப்படின்லாம் என்ன செய்யாது பாவத்தை கொண்டு உன்னுடைய நப்ச நீ முடியாது எனவே சரி கொஞ்ச நாளைக்கு இதே பாவத்தை செஞ்சா அதுவே அழுத்து போயிடும் இதுதானா அப்படின்னு அழுத்து போயிடும்னு நினைக்காதே நீ பாவம் பக்கம் போகாதே ஃபலா தரும் நீ நாடாதே ஃபலா தத்துலுபுன்னு அர்த்தம் பில்ம ஆசி பாவங்களை கொண்டு கசர உடைப்பதை அந்த இச்சையை உடைப்பதை நீ நாடாதே ஆஹ் கொஞ்சம் உடஞ்சி போயிடும் என்ன அதுக்கு போயிடும் விட்டுரும் அப்படின்னு நீ நினைக்காதே அந்த பக்கமே போகாதே இன்ன தாம ஏனெனில் உணவாகிறது கவ்வி நஹிமி நஹிம் என்று சொன்னா நல்ல சாப்பிடக்கூடியவன் சாப்பாடுராமனா இருக்கக்கூடியவன் அல் ஹரீஸ் வாழல் அக்கலி ஒரு சுருப் சாப்பிடுவதின் மீதும் குடிப்பதின் மீதும் ரொம்ப ஆசை உணவு பிரியன் அவனுடைய அந்த ஆசையே என்ன செய்யும் அந்த உணவு வந்து வலுப்படுத்தும் அதை மாதிரி தான் நடந்துருமே தவிர அப்படின்னு என்ன செய்யும் கூட பாவம் செய்கிறத கொண்டு உன்னுடைய நஃப்சினுடைய சகவத்தை உடைக்க முடியாதுங்கிறாங்க எனவே இந்த விஷயத்தில் நாம் நம்மை வெளியாக்கி நம்ம இதய வேந்தர் ஹாத்துல் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலையை வசல்லம் அவர்களை நம்முடைய நெஞ்சில் கொண்டு வருவதாக இருந்தால் இது போன்ற வகைகளிலிருந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி கிடணும் அல்லா அதற்கு தௌஃபிக் செய்வானாக அந்த பாபத்திலிருந்து நாம் வெளியே வந்துடணும் குற்றங்களிலிருந்து நாம் வெளியே வரணும் அடுத்தவர்களை குறையாக பார்ப்பதிலிருந்து நாம் வெளியே வரணும் அடுத்தவர்களுடைய பேச்சை தப்பான பேச்சை நாம் கேட்பதிலிருந்து நம்முடைய காதுகளை நாம் என்ன செய்யணும் பரிசுத்தப்படுத்தணும் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய பேச்சுக்கள் நம்முடைய உறுப்புகள் நம்முடைய எழுத்துக்கள் பார்வைகள் அனைத்தையும் நாம் பரிசுத்தப்படுத்தினாதான் இந்த ஐஷ்கர் ரசூலை நாம் முழுமையாக அடைய முடியும் என்பதை என்னுடைய அருமை பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் அல்லாஹ் அதற்கு நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக இப்போது இந்த பாடத்தை நாம் படிப்போம் فلا ترم بالمعاصي كسر شهوتها إن الطعام يقوي شهوة النهي مولاي صلِّ وسلِّم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم السلام عليكم ورحمة الله وبركاته صلى الله على محمد صلى, صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب الله عليه وسلم